Satyabhama Institute of Science and Technology, Chennai. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் லிட்டில் டாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஏங்க உங்களுக்கு உண்மையிலே ஏதோ ஒரு சக்தி இருக்குங்க, கடவுள் சக்தி. பேசும்போதே விசில் அடிக்கிறது உங்களால வாங்க பிள்ளைங்க குடிச்சுக்கிட்டு இருக்க போது நீ பயமுடுத்திட்டு இருக்க. மாப்பிள அந்த காதுல எதுவும் கேக்குதா? நீங்க வந்து பல வருஷமா வந்து பிளாக் ஷீப்ல இருக்கீங்கனால எனக்கு இது நான் சொல்ல சொன்னோம். ஓ அது ஓ ஓகே இம்பார்ட்டன்டான போச்சு. நம்ம ஊருக்கு என்னதான் எங்களால தீபிகாவை காப்பாற்றும் குட் மேன். அவங்க எதிர்பார்த்தது ஐயோ என்னாச்சு அவங்க ரெண்டு இதுல வந்திருப்பாங்க. ஒண்ணு நம்ம இருமணம் என்னாச்சுன்னு கேட்டு பதறுவோம், இன்னொன்னு ஐயோ கொரோனா கிரோனா வந்திருக்க போகுது இப்படி கேட்போம். இருமணம் கீழே நீங்களே போட்டுருங்க பான் மசாலா உடனே. பட்யா ஓபனிங்கே செம ஃபன்னா ஆரம்பிச்சிச்சு. ஹாய் திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் லிட்டில் டாக்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த ஃபன்னஸ்ட் டீம். வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க? 2020 ல இருந்து 21 எப்படியோ கடந்து வந்துட்டோம். எப்படி எப்படி போகுது இப்போ 2021? ஏனா மனசெல்லாம் புண்ணா போயிடுச்சு. 2021 நாலு மாசம் முடிஞ்சிருச்சு. சோ இந்த வருஷத்துக்கான பிளான்ஸ் எப்படி என்ன? இப்பதான் சொல்லுப்பா, இப்பதான் டிசம்பர் 31 நைட் கொண்டாடற மாதிரி இருக்கு. நாலு மாசம், நாலு மாசம் என்ன பண்ணோம்? நாலு மாசம் சொன்னா ஊரே சிரிக்கும். சும்மா காலத்துல பண் பண்ற எப்படி இருந்தோம்? வயசான பெரிய ஆட்கள் கிடையாது. ஏங்க உங்களுக்கு உண்மையிலே ஏதோ ஒரு சக்தி இருக்குங்க, கடவுள் சக்தி. பேசும்போதே விசில் அடிக்கிறது உங்களால, பேசும்போதே விசில் அடிக்கிற சக்தி. மறந்துட்டேன் ஏங்க, நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் என்ன? 2021 ஓட பிளான், 2021 பிளான் அதான் நிறைய இருந்தது. ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ் கட்டலான்னு இருந்தோம். ஆமா, இதுல இருந்து குளத்தூர்ல இருந்து
இல்ல நாங்க பேசணுமா இல்ல 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 பேசுங்க பேசுங்க அதான் அண்ணன் அண்ணே வந்து ஊருக்கு ஓட்டு போட போனாரு இவரோட ஓட்ட வந்து கலர் ஓட்ட போட்டாங்க வாவ் சர்க்கஸ் ஸ்டோரி 2021 வெர்ஷனா அதான் அங்கேயும் கட் பண்ணி அடுத்த படத்துக்கு போறோம் அப்ப என்ன பண்ண போனான்னு போனா பார்த்தா அங்க ஒரே பிரச்சனை பார்கோ டீம் வந்து உள்ள இறங்கிட்டானுங்க மாஸ்டர் என்னன்னா இவர் முதுல ஒரு சி போட்ட மச்சம் ஒண்ணு இருக்கு அதை வச்சுதான் இவரை கண்டுபிடிச்சாங்க கையில போட்டது முதுல நல்லா இருக்கேன் அவர் ஒரு ஜோக் சொன்னாரு செத்து போச்சு அந்த ஜோக் என்ன சொன்னாரு செத்து போச்சு அது மொதச்சாச்சு அது ஊருங்க ரொம்ப சாரிங்க ராங் பர்சன் கிட்ட போட்டீங்க எனக்கு சீரியஸ் இது வீட்ல நாய்கி வளத்தா அந்த நாய் பயப்படாது நாய் இருக்கு ரெண்டு இருக்கு வீட்ல அது எப்படி கத்த போதும் அம்மா உங்க கூட சோறு வச்சிருவாங்க இல்ல இல்ல ஆனா எனக்கு விட நாய்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி ஆக்சுவலி என் வீட்ல தெரியுது சவுண்ட பத்தி கொடுத்துருப்பாங்க நாய் பயப்படும் அந்த நாய் அமைதியா இருந்திருக்கும் கரெக்ட் தான் அந்த நாய் அமைதியா இருந்திருக்கும் இது சவுண்ட் கொடுத்துருக்கும் எங்க அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க அடிக்கடி இவங்களை மேய்க்கிறதே பெரிய பிரச்சனை யார் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கா வெளியே போல மாப்பிள்ள அந்த காதுல எதுவும் கேக்குதா நல்ல வாய்ஸ் பல வருஷமா வந்து பிளாக் ஷீப்ல இருக்கீங்க சோ இந்த கேம் செக்மெண்ட்க்கு வந்து டேட் வித் ஃபன் பண்றோம் டீம் அப்படினு வச்சிருக்கேன் ஏன் அப்படினா உங்க இந்த பிளாக் ஷீப் ஜர்னி இருக்கும்ல அதுல நடந்த இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸோட டேட்லாம் கேப்பேன் நீங்க வந்து சரியா சொல்றீங்களான்னு உங்களுக்கு தெரியுமா நான் நோட் பண்ணி வச்சிருக்கேனே ஃபன் பண்றோம் ரிட்டர்ன்ஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடோட பப்ளிஷ் ஆன டேட் எப்போ நீங்க என்ன இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட்டான யாருக்குமா தெரியும் மறக்க முடியாது ரிட்டர்ன்ஸ் தானே அது ஃபர்ஸ்ட் எபிசோட் இது பிட் அடிக்கிறாரு தெரியல ரொம்ப சின்ன அக்டோபர் 7 2020 7 இதுதான் ரிட்டர்ன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் கரெக்ட்ங்க நான் நோட்
பண்ணிருக்கீங்க சூப்பர்ங்க ஹோம்வொர்க்லாம் பண்றீங்க அவ்வளவு நம்ம பாராட்டா ஒரே சிரிச்சிட்டே இருக்கு எஸ் எஸ் ரைட் ஓகே பிஎஸ் வாலியோட லான்ச் ஈவென்ட் நடந்ததுல அது என்னைக்கு எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சது என்னைக்கு எத்தனை மணிக்கு முடிஞ்சது நவம்பர் 2 தேதி மார்னிங் 10 மணிக்கு ஆரம்பிச்சது ஓகேவா அதுல ஈவென்ட் அதுல இருந்து 2 3 4 5 6 6 தேதி ஆக்சுவலி 7 தேதி 12 இல்லைப்பா 7 லிட்டராக இருக்கும்பா இது இதா ஏங்க எங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் 7 L போட்டிருக்காங்க ஏங்க அது 71 ரூபாங்க 71 இப்படி போட்டிருக்காங்க இல்லை 7 ரூபாவா இருக்கும் எப்படி டைம் வேற யார வேணும் டைவர்ட் பண்ணலாம் ஈஸியா மர அது 1 லிட்டர் மாப்பிள்ள ஐயோ ஒன்றும் விளங்கலையே பிப்ரவரி மாசம் ஆரம்பிச்சோம் பிளாக்ஷிப் ஓகே பிப்ரவரி என்ன டேட்டு டேட்டு இயர் சொல்லுங்க இயர் வந்து 2016 ஐயோ உனக்கு ஒரே விக்கல் வர மாதிரி இருக்கு புரியல புரியல இப்படியே சமாளிக்கலாம் அத சொல்லிட்டானே அவன் சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு அப்ப தண்ணி அதுக்கு கொடுத்துற வேண்டியதுதான் டேட் சொல்லி 29 55 இது பியானங்க நாடா அடுத்த கேள்வி போய்டும் எவ்வளவு டிவேட் பண்ணாலும் காக்கி நீ காக்கினானே ஓகே Black Sheep சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண டேட் அதுதான் ஆக்சுவலி என்னன்னா நீங்க சொன்ன டேட் இருக்கு இல்லையா அது ஸ்மைல் மிக்சர் சேனல் சேனல் பேர் அப்புறம் மாத்திட்டீங்க அதுக்கு அப்புறம் தான் Black Sheep அந்த நம்பர் தெரியவே நீங்க சொன்னா பரவால விட்டுருங்க ஓகே அட்லீஸ்ட் அந்த டேட் சொல்லுங்க அதே 2016 தான் அந்த க்ளூ மட்டும் கொடுத்துட்டேன் 2 3 மாசம் கழிச்சு தான் போட்டோம் சூப்பர் ஓகேவா பெர்ஃபெக்ட் கம் ஆன் யூ கேன் டு இட் ஐயோ உங்களால முடியும் ஒரு சூறாவளி கிளம்பியதே சமுத்திரகணி சார் நீங்க வா சூப்பர் ஒரு ஜோக் போட்டாச்சு பாருங்க ஆமா இது நல்லா இருக்கு பா ஒரு ஜோக் போட்டுட்டு நான் சிரிச்சிட்டு இருக்கேன் நல்லா இருக்கு சீ ஆயிடு கொஞ்சம் சொல்லுங்க கரெக்ட்டா ஆல்மோஸ்ட் வந்துட்டீங்க போயிட்டு வாங்கப்பா பாதிய வந்துட்டீங்கப்பா சொல்லுப்பா உங்களுக்கு ஐடியாவே இல்லையா எனக்கு இது நான் ஏர்டெல் இல்ல ஓ மை காட் சரி நான் 7 லட்சம் ரூபாய் ஜூஸ் குடிக்கிறேன் அது ஜூஸ் இல்லையே ஏதோ சொன்னீங்க ஜீரக தண்ணி ஜீரக தண்ணி ஆமா நீ எப்பா கேளு கேளு நான் சொல்லிட்ட அதுதான் நீங்க ஜூனா ஜூலையா இல்ல ஆகஸ்ட் செப்டம்பர் இல்ல அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்ப எல்லாத்தையும் சொல்லிடுங்களே ஏப்ரல் 7th 2016 அவன் ஏப்ரல் தான் சொன்னானே அவன் எப்போ சொன்னீங்க ஃபர்ஸ்ட் அவன் ஏப்ரல் தான் சொன்னான் இல்ல இருங்க நீ கேமரா ரெடி ஏப்ரல் ஏப்ரல் தான் அண்ணே 7 சொன்னான் ஏப்ரல் நீ சொன்னாங்க 7th நான் சொன்னேன் நீ ஆமான்னு சொன்னா நீ இல்லீங்க இல்லன்னு சொன்னீங்க நீ அப்பதான் உங்களுக்கு அப்பதான் மொதல் ஸ்ட்ரோக் வந்து அப்பதான் நான் அத பேசிட்டு இருந்தேன் சொன்னீங்க ஓ அது ஓ ஓகே ஏய் ப்ரேக் டான்ஸ் பத்தியா எஸ் ஜே சூர்யா அவர் இல்லப்பா கார்த்திக் ஃபேன் பாய் ஓ ஐ லவ் வெட்டல போட்டு ஷோக்கா நான் 10 லட்சம் மூக்குல லாஸ்ட் क्वेश्चन இருங்க ரைட் இழுத்துக்குது ஓகே லாஸ்ட் क्वेश्चन சூப்பர் ஃபன் பண்றோம் வித் ஷெரீஃப் தான் முதல்ல போட்டது ஞாபகம் இருக்கா அந்த எபிசோடோட ரிலீஸ் டேட் ஆச்சி ஆகஸ்ட் இல்ல மே நானே உங்களுக்கு
எங்க ஆன்சர் நீங்க தான சொல்லணும். எங்களுக்கு தெரியலையே. ஜூன் 15 அந்த ஜூன் அந்த மிட் வீக் சிக் இல்லையா? ஆ அப்ப எங்களுக்கு உடம்பு சரியில்ல. அதனால எங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. சொல்லுங்கப்பா. அதுல வந்து ஒரு ரிலேட்டபிள் கண்டென்ட் இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல தான் மோஸ்டா நாங்க பெரிய விஷயங்கள்லாம் பிளான் பண்ணுவோம். ஜூன் 14 தான் என்னன்னு படம் ரிலீஸ் ஆனது. ஆமா. அது மாதிரி ஜூன் 15 தான் ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்தது ஷெரீஃபுக்கு. இது மாதிரி எல்லாமே நாங்க அதை பிளான் பண்ணி தான் பண்ணுவோம் நாங்க. ஜூன் 16 தான் எங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ் நடந்துச்சு. இப்ப ரெண்டாவது மேரேஜ் ஒரு தெய்வ சக்தி உனக்கு என்னப்பா நீ கல்யாணம் ஆயிடுச்சு அடுத்தது ரெண்டு பேருக்கும் ஒரே மேடையில ஒரே முகத்துல கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஏன் அப்படி பண்றீங்க? உங்க வீட்டு ஒரு பிள்ளை வந்து சமீபத்துல பிக் பாஸ் போயிட்டு வந்தாங்க, சப்போஸ் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, மூணு பேரும் போற மாதிரியும் கிடைக்குதோ இல்ல தனித்தனியா போற மாதிரி கிடைக்குதோ, என்ன பண்றீங்க? கிடைச்சது எல்லாருக்குமே கிரீன் வாட்ச் தான், அதனால கொஞ்சம் பார்த்து உசாரா கூப்பிடுங்க. இவரு அதை தாண்டி பிக் பாஸ் போகணுமா அப்படின்றது அது தெரில எங்களுக்கு. அப்போ ஆமாம், அப்போ ரியோ போகிற மாதிரி இருந்தது. ரியோ போனதுக்கப்புறம் ரியோ வந்து கம்பெனிக்காக என்னை கூப்பிட்டான். நான் ஏன் நீ பொதக்குடியில் உள்ள தான் நானும் வருஷம் அவர் எல்லாரையும் எல்லா எல்லாரும் பேரையும் கொடுத்துட்டாரு. இந்த உள்ள கபடி போட்டிக்கு போய் எல்லாரும் பேரும் சேர்த்து கொடுத்து விட்டாரு. எல்லாருக்கும் ஃபோன் வருது, அடுத்து அடுத்து வந்து இன்வைட் பண்ணுறோம் வாங்க, ஒரே ஒரு மீட்டிங் உட்காருங்க அப்படின்னு. நாங்கள் நாங்கள் மூணு பேர் எப்போ உள்ள போகிற மாதிரி இருக்கோ அப்போ நாங்கள் கம்பல்சரி அப்படின்னா, ஏன்னா தனியாக போனால் மாட்டிப்போம் கண்டிப்பாக. யாராவது ஒருத்தர் வாயை எங்கேயாவது விட்டுருவோம். இப்போ மூணு பேர் இருக்கோம்னா எங்களுக்குள்ளே வந்து எங்க போனாலுமே நான் ஏதாவது பேசினா இவனுங்க ஏதாவது ஒன்று தப்பா வார்த்தை விட்டா கூட அதை எப்படி மாத்தணுமோ மாத்திடுவாங்க. இவன் பேசினா நாங்க அதை இது பண்ணிப்போம். ஆனால் மூணு பேருக்குமே அதான் எனக்கு கல்யாணம் நடத்தினால எனக்கு சொல்லுவாங்க, மொதல் பொண்டாட்டி, ரெண்டாவது பொண்டாட்டி, வீட்டில் இருக்கவங்க, மூணாவது பொண்டாட்டி. இவங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் உன் மொதல் பொண்டாட்டி கால் பண்ணதுன்னு என் நம்பர் இருக்கும், ரெண்டாவது பொண்டாட்டி. ஸோ எங்க மூணு பேர்த்துக்குமே அப்படிதான் இருக்கும். ஆனால் நாங்கள் மூணு பேரும் எங்க போனாலுமே நிறைய பேர் இருக்கும்போது ஒரு பெரிய மீடியம்ல உட்கார்ந்து இதை பேசும்போது அது இன்னும் பல பேருக்கு வந்து ரீச் ஆகும் அப்படின்றதுனால தான். ஸோ கண்டிப்பாக வந்து அதான் பிளாக் ஷிப்பில் தெரில, அது ஏதோ ஒரு பக் இருக்கா, அது எரர் ஏதோ சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம எந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணாலுமே நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணி வச்சிருந்தாலும் உங்களுக்கு எந்த நோட்டிஃபிகேஷனும் வரமாட்டேங்குது. ஸோ நீங்கள் ரெகுலராக இன்கேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது தெரியும். இவ்வளோ நாள் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டை ஏன்னா வேறு எந்த சப்போர்ட்டுமே வேறு எந்த பின்புலமும் கிடையாது. முழுக்க முழுக்க நம்மளை நம்பி அண்ட் உங்களை நம்பி மட்டும்தான் இந்த ட்ராவல் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறமும் இந்த ட்ராவல் நல்லா போகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணணும். அதனால லிட்டில் டாக்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களோட சேனல் ஆங்கரும் சும்மா இல்லை, டைவர்ட்டே ஆக மாட்டாங்க. நீங்க என்ன பேசினாலும் வந்து அவங்க கரெக்டாக அந்த கண்டென்ட்குள்ள எவ்வளோ பாசிட்டிவாக போயிட்டு இருந்தேன். அவர் நல்லா ரசிச்சு கேட்டுட்டு இருந்தேன், அப்படி டமால்ல உடைச்சிட்டு சொல்ல சொல்ல அந்த பொண்ணு ஏன் நான் வாத்தனே கடைசியா பினிஷ் பண்ணிட்டு போறேன்.